மதினா முனவராக இருக்கும்போது சரி, அவங்க பஸ்ரா கூஃபாக்கெல்லாம் சஃபர் செய்யக்கூடிய காலங்கள்லையும் சரி, மாஷா அல்லாஹ் சைதுனா மௌலல் ஆலமீன் அலி இப்னு அபூ தாலிப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கிலாஃபத்து ஷரீஃபில் அலி அலைஹிஸ் ஸலாத்துடைய முகாலிஃபாக இருந்து இஸ்லாமிய உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இன்று வரையிலும் கியாமத் வரையிலும் இருக்கக்கூடிய முஆவியத் இப்னு அபூ ஸுஃபியானுடைய அந்த கூட்டத்தார்கள் சாது ரபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு எத்தனையோ முறை என்ன அவங்களை நிர்பந்திச்சிருக்கிறாங்களோ, நீங்க அலி நாயகத்தை என்ன செய்யணும், குத்பால லானத்தை செய்யணும், சபிக்கணும்னு சொல்லி மாஷா. ஆனா அவங்க அதுக்கு அற்புதமான ஒரு ரத்து கொடுத்தாங்க. அந்த காரியத்தை ஒரு காலம் என்னால செய்ய முடியாது மாஷா, ஒரு காலம் என்னால செய்ய முடியாது மாஷா. காரணம் என்ன, ஹைபர்ல மாஷா அல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள், நாங்கள்லாம் ஹைபர்ல சது சது அபி வக்காஸ் அவங்க சொல்றாங்க, நாங்கள்லாம் ஹைபர்ல கண்மணி நாயகத்தோட இருந்தோம், பல நாட்கள் யுத்தம் நடந்துச்சு, நாயகம் ஓர் இரவு அறிவிச்சாங்க, நாளைக்கு காலையில் நான் மாஷா அல்லா ஒருவர் கையில இஸ்லாமிய கொடியை கொடுப்பேன், அவர் அல்லாவையும் ரொம்பவே அல்லாவையும் ரசூலையும் ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடியவர் ஆவார், அல்லாவே ரசூலையும் யுஹிப்புல்லாஹு ரசூலுஹு அல்லாவே ரசூலையும் ரொம்ப ரொம்ப பிரியப்படக்கூடிய ஒரு ஈமான்தாரி அல்லாஹ் ரசூலுடைய முஹிப்பாவார். யுஹிப்புல்லாஹு ரசூலுஹு அல்லாவும் ரசூலும் அவரை ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய அந்தஸ்தில் உள்ளவர் ஆவார். நல்லா கவனிக்கணும், அல்லாவே ரசூலையும் ஃபுல்லான நபர் நேசிக்கிறாங்க, அவங்கள அல்லாஹ் ரசூலும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க. அப்படி ஒரு மகாத்மா கையில் நான் இந்த கொடியை கொடுப்பேன், அவங்க கொடியை பிடிச்சிட்டா மாஷா அல்லாஹ் நமக்கு ஃபத்ஹு ஜாரி ஆகிடும், வெற்றி கிடைச்சிடும். எம்பெருமானா சிறதாக சுப செய்தி திருவிழமான அன்னைக்கு ராத்திரி முழுக்க சஹாபாக்கள் யாரும் தூங்கலவும், ஒவ்வொரு சஹாபியும் என்ன அல்லாட்ட துவாவுலையும் சஜிதாவுலையும் தொழுகையில இருந்து என்ன அந்த நஃபர்டா தானாக இருக்கணும், அந்த நஃபரை தானாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஃபஜ்ர் தொழுகை ஆணிச்சு தாரணி போட்டிருந்த தண்ணீர் அட்டில் தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக கூட்டத்தை பார்த்து கேட்டாங்க, ஐனா அலி, அலி எங்கன்னு சொல்லுவாங்க சார். சஹாபாக்கள் சொன்னாங்க, நாயகமே ஹஜரத் அலிக்கு கண்ணில் உஷ்ணத்தில் என்ன கண்ணெல்லாம் வீங்கி போய் கண்ணு செவந்திருக்கு, கண்ணு நோயாக இருக்கு, அதனால கூடாரத்தில் ஓய்வு இருக்கிறாங்க, அலியை கூட்டுட்டு அதை அலிய நாயத்தில் செய்தி சொல்லப்பட்டுச்சு. மின்னல் வேகத்தில் விரைஞ்சு வந்தாங்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்கள், அவர்கள் தெய்வீக தெய்வீக திருநாவல் உள்ள முபாரக்கான உமிழ் நீர தடவு நாங்கள் மாஷா செய்தன அலி அலி அஸ்லாமுடைய திரு கண்களில் அப்படி ஒரு நோவினை இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத அளவு அது முழு சுகம் ஆயிடுச்சு. அலி நாயத்திரு கருத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடியை கொடுத்தாங்க மாஷா. ஹசரத் அலி அவர்கள் ரசூல்லாவுடைய தெய்வீக தெய்வீக திருக்கரத்திலிருந்து கொடியை வாங்கி அலி நாயகம் திருக்கரத்தினை பிடிச்சாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹைபர்ல வெற்றியை கொடுத்தாங்க. இந்த சம்பவத்தை சாது இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அலி நாயகத்தை போய் சபிக்கணும்னு சொல்லி சொன்ன ஆட்கள்கிட்ட முஆவியாவுடைய அந்த குரூப்ட என்ன செய்யறாங்க சொல்லி, அல்லாவையும் ரசூலையும் ரொம்ப விரும்பக்கூடியவங்க அலி, அல்லாவும் ரசூலும் ஹசரத் அலி என்ன ரொம்ப ரொம்ப விரும்புறாங்கன்னு அல்லாட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய லிசானுல் ஹக்குல் கரீமான மாஷா அல்லாஹ் சுபச்செய்தி சொல்ல என் காதால கேட்டிருக்கும் போது அல்லாவும் ரசூலும் நேசிக்கக்கூடிய ஒரு ஸ்ரீதேவியை போய் ஒரு ஆளை சபிச்சா அல்லாஹ் ரசூலுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளாயிடுவானு, இந்த கொடூரமான காரியத்தை என்ன போய் செய்ய சொல்றீங்கன்னு சொல்லி என்ன சொன்ன ஆட்களுக்கு வாய் அடைக்கிற மாதிரி மாஷா அல்லாஹ் சாது இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஜவாபு சொல்லிட்டாங்க. கால வெள்ளம் அடித்தோடி உருண்டு பிறண்டு ஓடியதுடைய அந்த ஒரு கால சூழ்நிலை, சாது இப்னு அபி வக்காஸுடைய மகன் யாரு, அம்ரு இப்னு சாது இப்னு அபி வக்காஸ்
அம்ர் இப்னு சாத் இப்னு அபி வக்காஸ், இமாம் அலி மகாம், சுல்தானுல் ஆலமீன், சையீது ஷுஹதாய், சையீதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ், யஸீத் இப்னு முஆவியா, முஆவியாவுடைய மகன் யஸீத் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை நிர்பந்திச்சு அவனுடைய கொடுங்கோல் ஆட்சிக்கு, இஸ்லாத்திற்கு விரோதமான ஆட்சிக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் என்னங்க யஸீத பத்தி தாறுமாறுமா வர்ணிக்கிறான், அதாவது அப்படியானவரும் இப்படியானவரும் ஆஹா ஓஹோ. ஏங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, சரத்திர புஸ்தகத்தை எல்லாம் ஒரு மூலையில வைங்க, அல்லாஹ்வுடைய நூறு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருவாயால திருவாயுமானது அருள் செய்யறாங்க. இப்ப சொன்னமே மொத்த சஹாபாக்கள்லையும் சிறந்தவங்க பதில் சஹாபாக்கள், அவங்கள சிறந்த பத்து பேர் அஸ்ரத்துல் பஷரா, அதுல சாது அபி வக்காஸ், அவங்கள மாதிரி இன்னொரு நபர் யாரு, சஹாபி ரசூல் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா. இந்த அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரிவாயத்து செய்யக்கூடிய ஹதீஸ ரசூல் மாஷா அல்லாஹ், இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட அல் மதாலிபுல் ஆலியாங்கிற கிதாபுல மாஷா அல்லாஹ் பதிவு செய்யறாங்க. மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாயகம் அவர்களுக்கு பிறகு நாயகத்துடைய ஹலீஃபாக்களுடைய இஸ்லாமிய ஆட்சியில மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய குழப்பத்தையும் தீனை தீனுக்கு மிகப்பெரிய அழிவை தேடித்தரக்கூடிய கொடியவன் தோன்றுவான். அவன் பனு உமையா கூட்டத்தை சார்ந்தவன். அவனை எல்லாரும் எப்படி அழைப்பாங்கன்னு பேர் என்ன, யுகாலு லஹு யஸீது, யுகாலு லஹு யஸீத். நாயகம் குடும்பத்தில பேரையும் சொல்லித்தர்றாங்க, அவன்ற பேரையும் சொல்லித்தர்றாங்க. இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணும்போது குழப்பவாதியாம தீனை என்ன நாசமாக்குறதுக்கு வந்த அநியாயக்காராம அக்கிரமக்காரன் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அவனை என்ன அக்கிரமக்காரன் சொல்லி நமக்கு அறிமுகம் ஆக்கும் போது என்ன, இந்த ஜாகிரியன்கள் போய் என்ன செய்யறாப்புல அந்த எசீத போய் அவனை பெரிய இஸ்லாமிய அரசாட்சி செஞ்ச மிகப்பெரிய ஒரு அரசர் போல என்ன அவனை போய் தூக்கி பிடிக்கிறதுக்கு என்ன கேடு வந்துச்சோ தெரியல. ஏன்னா காரணம் என்ன, அடே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமொழி அஷரத்துல் முபஷரான சஹாபி அபு உபைத் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மாஷால ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சாதாரண ஆள் இல்ல அந்த கிதாபுடைய முசன்னிஃப் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, அஸ்மா ரிஜால கட்டுப்பட்ட மிகப்பெரிய முஹத்திஸ் மாஷா அல்லாஹ், அவங்கட கிதாப் மதாலுல் அல் மதாலிபுல் ஆலியா அதுல மாஷா அல்லாஹ். அப்போ இஸ்லாமிய உலகம் எங்க போகிட்டு இருக்குதுன்னு சொல்லி தெரியல மாஷா அல்லாஹ். தங்களை சுன்னத்து ஜபாத்துன்னு சொல்லிக்கிட்டு அவுலியாக்களை கொண்டாடுறன்னு சொல்லிக்கிட்டு மாஷா அல்லாஹ், ஹசனேன் கரீமேன் பேர்ல மூணுது ஓதுன்னு சொல்லிக்கிட்டு மாஷா அல்லாஹ். ஹசனேன் கரீமேனுக்கு அக்கிரமம் செஞ்ச அநியாயக்காரர்களை போய் கொண்டாடுனா நம்ம தமிழ்ல சொல்லுவோம், அதாவது என்ன தொட்டியும் ஆட்டிக்கிட்டு பிள்ளையும் கிள்ளி விடுறதுன்னு சொல்லி, இது அதை விட மோசமான இதுல இது விளங்குச்சா, நல்ல ஃபாலுதாவை போட்டு என்ன அதுல கொஞ்சம் எரிபாசனத்துக்கு கலந்து கொடுத்த கதையில இது அவங்களுக்கு ஒரு கால சூழ்நிலையால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு மிகப்பெரிய அழிவு அவங்களுக்கு போய் என்ன சம்பவிச்சிச்சு, அதாவது யஸீத் அவனுடைய கடுமையான மார்க்கத்துக்கு விரோதமான குர்ஆன் ஹதீஸுக்கு முற்றிலும் முரண்பட்ட ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் இல்லை, மதீனா முனவராக்குள்ள மாஷா அல்லாஹ் மூணு நாளுக்கு எல்லாம் ஹலால்ன்றான். ஹிஜ்ரா 63ல மதீனா முனவராக்குள்ள மூணு நாள் ஹலால்ன்றான். இதென்ன
எதெல்லாம் மார்க்கத்தில் பகி ரொம்ப கடுமையாக அல்லாஹ் ஹராமாக்குறானோ குர்ஆன் ஷரீஃபில் அத்தனை ஹலாலட்டம் மாசாகும். அது மட்டும் அல்லாமல் அந்த கொடியவனுடைய கூட்டத்தார்களால் மாசாலா மதீனா முனவராக்கு பக்கத்தில் ஹர்ரான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஹர்ராங்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் கொல்லப்பட்டார். ஆயிரக்கணக்கான சஹாபாக்களை கொண்டு குவித்த கொடியவன் யாரு? எசிதுவன் மாவியா. அது மட்டுமல்ல மாஷால்லா 700 வயசான பெரும் சஹாபாக்கள். ஏன்னா அவங்களே கொன்று குவிச்சான். ஏன்னா இந்த அநியாயக்காரன் மதீனா முனவராக்குள்ள கண்மணி நாயகத்துடைய மஸ்ஜித் நபவி ஷரீஃபில் 3 அதானை நிப்பாட்டி வச்சான். அவனுடைய சிப்பாய்களுடைய குதிரைகளும் ஒட்டகைகளும் கட்டப்பட்டுச்சு. அந்த ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுடைய குடும்பத்தார்களுடைய பெண்களுடைய கற்பையெல்லாம் சூறாடி பலாத்காரம் செய்து கொடூரமான வினையாற்றினான். அது மட்டும் அல்லாமல் மதீனா முனவராக்குள் போதை வஸ்துக்கள் தாராளமாக புழங்கப்பட்டுச்சு. 3 என்ன, மதீனத்து முத்தஹராவுடைய புனிதத்தை கெடுக்கும் கொடும் செயலே ஹிஜ்ரா 62 வருஷம். ஹிஜ்ரா 63 ஹிஜ்ரா 63 வருஷம். எதிரி செத்து போனது ஹிஜ்ரா 64 ஹிஜ்ரா 64 ஹிஜ்ரா 63 வருஷம். என்ன இவ்வளவு பெரிய கொடூரமான காரியத்தை செய்தான், புரியுதா? இமாம் அலி மக்காம் செய்தனா ஹுசைன் அலி சலாத்து வலாமுடைய ஷஹாதத்துல் உலுமா நிகழ்ந்த பிறகு புரிஞ்சா. அப்ப இமாம் ஹுசைன் அலி சலாத்து வலாம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவனை முதல்ல எதிர்த்தான். இவன் என்ன ஆட்சிக்கு லாயக்கான ஆள் இல்லைன்னு சொல்லி, இவன் ஆட்சிக்கு லாயக்கான ஆள் இல்லைன்னு இமாம் ஹுசைன் அவர்கள் எதிர்த்த பொழுது, இமாம் ஹுசைனை அடக்குவதற்காக அவன் முயற்சிக்கும் பொழுது மதீனா முனவராக்குள்ள குழப்பம் வரக்கூடாதுன்னு இமாம் ஹுசைன் அலி சலாத்து வலாம் அவர்கள் மதீனா முனவரால் அங்கு புறப்பட்டு மக்கா முக்கரமாக போனாங்க. மாஷாஅல்லாஹ், மக்கா முக்கரமாவில் தங்கியிருந்தாங்க. மக்கா முக்கரமாவுக்கு அப்போ ஹஜ்ஜுடைய காலம் வந்துருச்சு. ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அந்த ஹாஜிகள் என்ற பேரில் அவனுடைய படைகள் மக்காவை நோக்கி வருது. இமாம் ஹுசைன் அலைய சலாத்த அவர்களுக்கு என்ன அக்கிரமம் செய்யணுங்கிறதுக்காக இதை உணர்ந்து கொண்ட இமாம் அலி மக்காம் சேதனா ஹுசைன் அலைய சலாத்து வலாம் ஹஜ்ஜி புறக்கிறதுக்கு சில 2-1 தான் இருக்குது மாஷாஅல்லாஹ். ஏன்னா புறப்புறக்க போது எல்லாரும் மக்காவை நோக்கி வரும்போது இமாம் ஹுசைன் அலைய சலாம் அவர்களும் அவர்களது புனித குடும்பத்தார்களும் அவர்கள் புனித குடும்பத்தார்களுக்கு அஹ்லுபைத் அத்தார் மேலே மஹபத்து கொண்ட சஹாபாக்களுடைய அவலாதுகள் மொத்தம் 70 பேரும் மாஷாஅல்லாஹ் என்ன மக்காவுடைய இருந்து கூஃபா நோக்கி புறப்பட்டாங்க மாஷாஅல்லாஹ். ஏன்னா அதுக்கு முந்தி இமாம் ஹுசைன் அலைய சலாம் 1 இல்லை, புரியுதா, ஏறத்தாழ மாஷாஅல்லாஹ் இமாம் அலி மக்காம் ஹுசைன் அலைய சலாத்து வலாம் மதீனா முனவராக இருந்து 15 முறைக்கு மேலாக கால்நடையாக போய் மாஷாஅல்லாஹ் மக்கத்தில் ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. யாரு? இமாம் அலி மக்காம் சுல்தானுல் கவுனைன் வஸ்தகலைன் இப்னு ரசூல் சைதனா ஹுசைன் அலைய சலாத்து வலாம் மதீனா முனவராக இருந்து கால்நடையாக பைவாக் மக்கா முக்கரமாக போய் மாஷாஅல்லாஹ் 1 அல்ல 15 முறைக்கு மேலே மாஷாஅல்லாஹ் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். ஏன்னா அப்போது இப்போ என்ன மாஷாஅல்லாஹ் சூழ்நிலை சரியில்லை, மக்கத்துக்குள்ள ஹஜ்ஜுடைய காலத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக எசீத் அவனுடைய படைகளை ஏறாம கட்டிக்கிட்டு என்ன ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகள் போல மாறு வேஷத்தில் அனுப்பி வைக்கிறாங்கிற அந்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு இமாம் ஹுசைன் அலி சலாத்து வலாம் மக்கத்தில் இருந்து புறப்பட்டேன்னா இமாம் ஹுசைன் அலி சலாத்துக்கு ஆயிரக்கணக்கான கடிதம் எழுதி அவங்கள கூப்பிட்ட கூஃபா வாசிகளை நோக்கி இமாம் ஹுசைன் அலி சலாத் வலாம் புறப்பட்டு போகும்போது நாம் எல்லாம் முஹர்ரத்தில் மாஷாஅல்லாஹ் யோமுல் ஆஷுராக் முந்தைய 10 இந்த விஷயங்கள்லாம் நிறைய நான் உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பேசியிருக்கிறேன். இன்ஷாலா இன்னும் பேசுவோம் மாஷாஅல்லாஹ். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்காக நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி காட்டினேன். அப்போது கூஃபாவை நோக்கி இமாம் ஹுசைன் அலைய சலாத்து வலாம் அவர்கள் புறப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஈராக்கில் இருக்குது கூஃபா, கூஃபா வாசிகள்லாம் இமாம் ஹுசைன் பேரில் ரொம்ப மஹப்பத்தாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே
எசீதுவன் மாவியா என்ன செய்யறா மாஷால்லா, கூஃபாவுக்கு கூஃபாவுக்கு அப்போ கவர்னராக யார் இருக்கிறார்னு சொன்னால் நுஅமான் இபின் பஷீருங்கிற நஃபர் இருக்கிறாங்க மாஷால்லா. நுஅமான் இபின் பஷீர் அவங்க சஹாபி, ஏன்னா அவங்க மாஷால்லா அஹ்லுபைத்தா தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மஹப்பத்தானவங்க. அவங்க அங்கே இருந்தா கவர்னரா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் போகும்போது ரொம்ப இவங்களை கண்ணியப்படுத்துவாங்க. அப்போது கூஃபாவுடைய இராக்குடைய மஹோல் சுச்சுவேஷன் எசீத் இப்னு முஆவியாவுக்கு மாற்றமாக மாறிடுன்னு சொல்லி என்ன செய்கிறான், நுஅமான் பின் பஷீர் கவர்னரை மாற்றி எசீதுடைய சிறிய தந்தையர் எசீருடைய வாப்பாவோட கூட பிறந்த சகோதரர் யாரு, ஜியாத், ஜியாத் இப்னு அபு சுஃபியான், ஜியாதுடைய மக உபைதுல்லா இப்னு ஜியாத கவர்னராக மாஷா அல்லாஹ் நியமிச்சிட்டான். கசின் பிரதரை கவர்னர் ஆக்கிட்டான். கவர்னர் ஆக்கி மாஷா அல்லாஹ் கவர்னருக்கு ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி அவர் உத்தரவு போட்டுட்டான். ஹுசைன் இப்னு அலி கூஃபாவுக்கு வர்றாப்புல, எப்படியாவது நீ ஹுசைன் என்ன செய்யணும், ஒன்று எனக்கு சப்போர்ட் பண்ணுறது, எனக்கு என்னுடைய ஆட்சிக்கு ஹுசைன் அணி கட்டுப்படுத்தணும், இல்லாட்டி கொலை செஞ்சிடணும், ரெண்டு செய்ய கட்டி நான் ஒன்று என்ன செய்வேன், அடிமையாக தான் நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்லி என்ன அவனுக்கு ரொம்ப போல்டா உத்தரவு போட்டான். யாரு, எசீது பின் முஆவியா. எசீது பின் தானது எசீது பின் முஆவியா லானத்துல் அலைஹி யார பலாத்காரம் பண்ண சொல்றான், யார கொலை செய்ய சொல்றான், உதக்கிரு உதக்கிருக்கும் உல்லாஹ் ஃபி அஹ்லி பைத்தி, உதக்கிருக்கும் உல்லாஹ் ஃபி அஹ்லி பைத்தி, உதக்கிருக்கும் உல்லாஹ் ஃபி அஹ்லி பைத்தி, மூன்று முறை முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது அஹ்லுபைத்துகள் விஷயத்துல அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள்னு மூன்று முறை எந்த அஹ்லுபைத் அத்தஹாருடைய கண்ணியத்துல மஹப்பத்துல கௌரவத்துல அல்லாஹ் பயந்து என் அஹ்லுபைத் அத்தஹார் விஷயத்துல நீங்க பக்தியோட நடங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எச்சரிச்சாங்களோ அந்த அஹ்லுபைத் அத்தஹார கொலை செய்ய சொல்லி என்ன, அதுக்கு கொலை செய்யக்கூடிய ஒரு கொலகார பெயரையும் கவர்னர் ஆக்கி வைக்கிறான். இந்த கொலகார பாவி யாரு, என்ன செய்யறாங்க, நோக்கி நெருங்கும் போது கர்பலாங்கிற இடத்துல மாஷா அல்லா இமாம் ஹுசைன் அலை சலாத்து வசலாம் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக, கூஃபாவுக்குள்ள வராம தடுத்து நிறுத்துவதற்காக உபைதுல்லா பின் ஜியாது முதல் 4000 சிப்பாய்கள் கொண்ட 4000 படை வீரர்கள் கொண்ட ஒரு பெரிய படையை அனுப்புறான். அது கமாண்டராக யார் அனுப்புறான்னு சொன்னா அபி வக்காஸ், அஷரத்துல் பஷராவான சஹாபி இருக்கிறாங்களே அவங்களோட புள்ள அம்ரு ரதியல்லாஹு அம்ரு அம்ரு அனுப்புறாப்புல மாஷால்லா அம்ரு கமாண்டரா போறாப்புல. கமாண்டரா போன உடனே மாஷா அல்லா இமாம் அலி மகாம் இப்னு ரசூல் சைதுனா ஹுசைன் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாத்தை மீட் பண்றாப்புல யாரு, சாது பின் அபி வக்காஸ் ஹுசைன் அலி இஸ்லாம் கர்பலா மீட் பண்ணும்போது இமாம் ஹுசைன் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில முஹருடைய வக்து வந்துருச்சு மாஷா, லுஹர் வக்து வந்துருச்சு மாஷா. லுஹர் வக்து வந்த உடனே அஹ்லுபைத்தா தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துடைய அருமை சகோதரர்களாக இருந்த அபு பக்கர் பின் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலி அலைஹிஸ்ஸலாமுடைய மற்றொரு மகனார், அதாவது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய அருமை தாயாரான கண்மண நாயத்துறை திருமகளார் இமாம் இமா ஃபாத்திமா நாயத்துறைய மணி வைத்தில பிறந்தவங்க அல்ல, ஏன்னா மாஷா அல்லா ஃபாத்திமா நாயத்துடைய அருமை சகோதரி ஜெயனப நாயகியுடைய புள்ள உமாமா ரதியல்லாஹு அவங்கள வயத்தில் பிறந்தவங்க அலி நாயத்துக்கு அபு பக்கர் பின் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மாஷா அல்லா அதான் சொன்னாங்க. மாஷா அல்லா அதான் சொல்லும்போது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இமாமத்தை செய்யும்போது அம்ரு இப்னு சாத் இப்னு அபி வக்காஸ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து லுஹர் தொழுகிறாப்புல மாஷா அல்லாஹ். லுஹர் தொழுத உடனே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம்
லோஹர் ஜமாத் முடிஞ்ச உடனே அஹ்லுபைத் அத்தஹார் இமாம் ஹுசைன் அலி இஸ்லாத்தோடு வந்திருக்கிற நாயகத்துடைய புனித குடும்பத்தார்கள் அம்ருபின் சாத் பின் அபி வக்காஸ் பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் தான் எங்களோட லோஹர் தொழுதுட்டீங்களே, ரசூல்லாடைய பேரப்பிள்ள இமாம் ஹுசைனுக்கு பிறடிதீங்க லோஹர் தொழுதுட்டீங்களே, இதுக்கு பிறவா இமாம் ஹுசைன் நீங்கள் எதிர்க்க போகிறீங்கன்னு சொல்லி. அப்போது அம்ருபின் சாத் பின் அபி வக்காஸ் கண்ணீர் செஞ்சு அழுகுறாப்புல மாஷா, என்ன மாஷா அல்லா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அம்ருபின் சாத் பின் அபி வக்காஸை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க, ஓ இபின் சாது உங்களோட வாப்பா சொர்க்கத்தில் இருக்கிறாப்புல மாஷா, உங்கள் வாப்பா சொர்க்கத்தில் இருக்கிறாப்புல மாஷா, என்னுடைய அருமை பாட்டனார் அல்லாட ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கையான புனிதமான திவ்ய திரு தொடர்பில் நாயகத்துடைய புனிதமான ஜமாத்தில் சொர்க்கத்தில் உங்கள் வாப்பா சேர்ந்துருக்கும் போது நீங்களோ எங்கே இருக்கிறீங்க, இப்போது சொர்க்கவாதிகள் கூட்டத்துக்கு மாற்றமான கூட்டத்தில் போய் இருக்கிறீங்களேன்னு சொல்லி இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அம்ருபின் சாதை பார்த்து பேசின உடனே, இமாம் ஹுசைனை பார்த்த உடனேயே அம்ருபின் சாதுடைய கல்புல ஹைபத் ஆகிடுச்சு மாஷா. நம்ம தமிழில் சொல்லுவோம் கேட்டிருக்கீங்களா, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் என்று சொல்லி மாஷா, சங்கு சுட்டாலும் வெண்மை மாறாது மாஷா. என்ன சாது நபி வக்காஸ் அஷ்ரத்துல் பஷ்ரவான சஹாபியுடைய பிள்ளை அல்லவ மாஷா, எல்லாம் கால சொன்ன சூழ்நில சந்தர்ப்பத்தால் ஒரு ஆபத்துக்கு ஒரு சிக்கினாலும் கூட மாஷா அல்லா அல்லாது என்ன சாணம் கொடுத்தார், அவங்களுக்கு என்ன ஹிதாயத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறான். இமாம் ஹுசைனுடைய தெய்வீக தேவிய திருமுகத்திலிருந்து அந்த வீசிய அந்த பேரொழி பிரகாசம் அம்ருபின் சாது மேல பட்டவன மாஷா அல்ல, என்ன அந்த கல்புல மாற்றம் வந்துருச்சு மாஷா, மாற்றம் வந்துருச்சு மாஷா. மேன்மைக்கெல்லாம் மேலான மேன்மைக்கெல்லாம் மேலான மேன்மைக்கெல்லாம் மேலான வேதாந்த தீபா ஆன்ம போதத்தையுட்டும் ஆனந்த ரூபா, மேன்மைக்கெல்லாம் மேலான இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட மேன்மை எப்படிப்பட்ட மேன்மை, சைதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் தன்னுடைய சங்கையான திரு நாவை இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் புனிதமான வாய்க்குள்ள நுழைச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹுசைனுடைய வாய்க்குள்ள நுழைச்சி தன்னுடைய திருநாவை இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் புனிதமான உதடுகளை முத்தமிட்டு கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளமான மாஷா அல்லாஹ் அஹப்பல்லாஹு மன் அஹப்ப ஹுசைனா சுப்ஹானல்லாஹ் அஹப்பல்லாஹு மன் அஹப்ப ஹுசைனா நேசத்தை பொழிவாயாக மன் அஹப்ப ஹுசைனா யாரெல்லாம் ஹுசைனை நேசிக்கின்றார்களோ அவர்கள் மீது உனது நேசத்தை நீ பொழிவாயாக எம்பெருமான் அசல்லாஸ் மகர் அல்லாட்ட துவா செய்யறாங்க மாஷால சஹிஹான் ஹதீஸ் மாஷால இமாம் அஹமது பின் ஹம்பல் அவங்கள முஸ்னத் அஹமதுல இமாம் திருமிதி மாஷா அல்லா தாராளமான ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்தூபாத்களையும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ரசூல் மாஷா மாஷா அல்லா, என்ன இமாம் ஹுசைனுடைய மேன்மை எந்த அளவுக்கு உயர்வான மேன்மை மாஷா அல்லா, ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் மஹபத் வைக்கும் போது அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் மாஷா அல்லா, அது ரசூல்லாட துவாவா இருக்குது மாஷா அல்லா, அல்லாஹ் நம்மை நேசிக்கணும்னு சல்லல்லாஹு அல்லாட துவா செய்யறாங்க மாஷா அஹப்பல்லாஹு மன் அஹப்ப ஹுசைனா. எனது அன்பிற்குரிய அஹ்பாபுகளே, உங்கள் உள்ளங்களில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய மஹபத் இருக்கின்றதா, நீங்கள் அல்லாவா நேசிக்கப்பட்டவர்கள், ரசூல்லாவுடைய திருமணம் அதுக்கு சாட்சியா இருக்குது மாஷா. மேன்மைக்கெல்லாம் மேலான வேதாந்த தீபா ஆன்ம போதத்தையொட்டும் ஆனந்த ரூபா மாஷா அல்லா. கிழக்கரைவாள் மெய்யான சுரூபர் ஷேக் முகமது அப்துல் காதர் சித்திக்கு மகானந்த வழி இல்லை, அவர்களது ஆனந்த கலிப்பில் சொல்வார்கள் மாஷா அல்லா. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய
தேவிய துவிய திருமுகத்தை பார்த்த உடனே அமிரபுன சாது நபி வக்காசுடைய கல்வில என்ன ஆயிடுச்சு, 4000 பேருக்கு கமாண்டரா வந்த கமாண்டருக்கு நொடி பொழுது ஹுசைன் அலி இஸ்லாமுடைய கிருபா கடாட்சியை பாட உழுதுச்சு. மாஷால் நான் ஹுசைன் கேட்டாங்க, ஓ அமரே உங்க பாப்பா சொர்க்கத்துல என்ன அல்லாட ரசூ எங்க பாட்டனா செல்லலாம் சொல்லமுடிய நாரன் சொல்லி இப்படி கீழே இருக்கிறாப்ல, நீங்க என்ன போய் இப்படி மாற நிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஒரு விஷயம்தான் மாஷால், நான் ஹுசைனுடைய ஒளிமயமான திருவாயிலிருந்து வந்தாங்க, அந்த வெளிச்சம் அந்த வெளிச்சத்துடைய வார்த்தைகள் அம்ரு பின் சாது பின் அபி வக்காஸுடைய கல்புக்கு மாஷால்லா போய் சொல்லிச்சு. என்ன ஆயிடுச்சாங்க மாஷால்லா, அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டு, 4000 பேருக்கு கமாண்டரா வந்த தளபதி தௌபா செஞ்சு மாஷால்லா இமாம் அலி மக்காம் செய்தனா ஹுசைன் அலி இஸ்லாத்து வசலாம் நாரன் ஷெரீஃபில் குர்பான் ஆயிட்டாங்க. இதை பார்த்தா ஷிம்ருங்கிற தியானத்துள்ளாலே உடனே என்ன ஓடி போனான், அங்கிருந்து 25 கிலோமீட்டர் தான் கூஃபா கர்பலா ஓடி போனான். போய்தெல்லாம் ஜியாதிட்ட சொன்னான், மிகப்பெரிய ஆபத்து நடந்துருச்சு, யாரும் நீங்க கமாண்டரா அனுப்புனீங்கனோ அவரை போய் எதிரிட்டு உங்க எதிரிட்டு என்ன செய்யறாரு கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் தாம்பரம். உபைதுல்லா பின் ஜியாத் என்ன பண்ணா உடனே ஷிம்ரைய யாரு போய் செய்தியை சொன்னானோ அவனையே கமாண்டர் ஆக்கி மாஷால்லா அந்த குடும்பாவே அனுப்பிட்டான் மாஷால்லா. அங்கேருந்து திரும்பி வரும்போது என்ன சாது பின் அபி வக்காசுடைய புள்ள அம்ரு பின் சாது பின் அபி வக்காஸ் மாஷால்லா அங்க கைது செய்யக்கூடிய சூழ்நிலையா போயிடுச்சு மாஷால்லா. காரணம் என்ன மாஷால்லா, ஹுசைன் அலி இஸ்லாம் அணியில வந்துட்டாப்ல, புரிஞ்சுங்களா ஏன் சொல்ல வந்த கால சூழ்நிலை. இன்னைக்கு எத்தனை பேர் பல பேர் மாஷால்லா அஹ்லுபைத் அத்தஹாருடைய மர்த்தபத்துல் ஆலா என்னன்னு தெரியாம பாமர மக்கள்ல இருந்து படித்தவர் வரையிலையும், ஏன்னா அது ஒரு பொலிட்டிக்கு ப்ராப்ளம், அட முட்டா பேர் வரல பொலிட்டிக்கலுக்கு சம்மந்தமே இல்லையா. விளங்குச்சா, யசீது பின் முஆவியா என்பவன் வடிக்கேடன், அவன் அக்கிரமக்காரன், அவன் குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவன் என்பதை சர்வலோக இரட்சகரான நம் ஆரியருக்கு அதிபதியான இம்மையிலும் மறுமையிலும் நம்மை வாழ வைக்கும் வள்ளலான அல்லாஹ்வுடைய ரஹமத்தான ஹபீபான நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருநாவால மாஷா அல்லாஹ் குழப்பக்காரன் யசீதுன்னு சொல்லி என்ன டிக்ளேர் பண்ண பிறகு அப்புறம் வேற என்ன இருக்குது, அவன் மூலமா குழப்பம் தானே நிகழும். அந்த குழப்பத்தை போய் ரசுல்லாவே குழப்பவாதின்னு சொல்லும்போது அவனை போய் நீங்க எல்லாம் போய் என்ன வரைஞ்சு கட்டிக்கிட்டு போய் அவனை காப்பாத்துறதுக்கு முன்னேறி போனா நீனால போயிடுவீங்க அல்லா காப்பாத்த. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தை மஹபத்து வச்சீங்கன்னா அல்லாட மஹபத்து உங்களுக்கு கிடைக்கும் மாஷா அல்லா. அது ரசுல்லாட துவா ஹதீஸ் ஸஹி அஹப்பல்லாஹு மன் அஹப்ப ஹுசைனா அஹப்பல்லாஹு மன் அஹப்ப ஹுசைனா. இமாம் அலி மகாம் சுல்தான் கௌனைன் வஸ்தகலைன் சையது ஷுஹதா முஸ்தபல் கர்பலா சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் மஹபத் வைக்கும்போது அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலாவுடைய மஹபூபின்களாக நம்மை அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா ஆக்கி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேக்குறாங்க மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ நம்ம யாரோ எவரோ அல்லாஹ்வுடைய மஹபூப் ஆகுறதுலாம் நம்ம இபாதத் செஞ்சு அதெல்லாம் என்ன நமக்கெல்லாம் நடக்காத காரியம், புரியுதா விளங்குதா. அல்லாஹ் நம்ம அல்லாஹ்வுடைய மஹபத்தை நம்ம பெறது வேற ஒரு விஷயத்துல என்ன இபாதத்து பண்ணிடலாம். நீ எத்தனை கோடி உம்ரா செஞ்சாலும் சரி கியாமத் வரையில ஹஜ் பண்ணாலும் சரி எவ்வளோ இபாதத் செய்தாலும் சரி அல்லாஹ்வுடைய முஹிப்பா இருக்கலாம், அல்லாஹ்வுடைய மஹபூபா போறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனா இங்க முஹிப்புடைய மர்த்தபா அல்ல மஹபூபுடைய மர்த்தபா. என்ன முஹிப்பு மஹபூப் ரெண்டையும் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் சின்ன ஒரு உதாரணம் கொடுக்குறேன். நீங்க உங்க ஊர்ல உள்ள பள்ளியில போய் நீங்க தொழுகுறீங்க இமாம் ஜமாத்தோட சேர்ந்து,
மாஷாலா அதே உங்க கூட பிறந்தாலு காபத்துல்லா ஷரீஃபில் இமாம் ஜமாத்தோட தொழுகிறார், சுன்னத் ஜமாத்தோட இமாமோட சேர்ந்து காபத்துல்லா ஷரீஃபோட தொழுகிறார். மாஷா ரெண்டு பேரும் தொழுகிற தொழுகையில ஒரே வக்த வச்சுங்க, இப்போ இஷா வக்த, இஷா வக்த நீங்க தொழுகுனதை விட 100,000 மடங்கு என்ன அதிகமான நன்மை யாருக்கு, உங்க சகோதரர் காபத்துல்லா ஷரீஃபில் இமாம் ஜமாத்தோட தொழுகிறவருக்கு. மாஷா புரியுதா, உங்களுக்கு கிடைக்கிறத விட 100,000 நன்மை, 100,000 மடங்கு கூட அவருக்கு நன்மை. காரணம் என்ன, அவர் தொழுது இடம் காபா மாஷா அல்லா. நீங்க தொழுது பள்ளி தான், அது அல்லாட வீடு தான் மாஷா அல்லா. எல்லா பள்ளியும் அல்லாட வீடு தான் மாஷா அல்லா. ஆனால் நீங்க தொழுதை விட மாஷா அல்லா உங்க சகோதரர் தொழுத காபத்துல்லா தொழுக மாஷா அல்லா என்ன 1,000 இல்ல 10,000 இல்ல 100,000 மடங்கு கூட எம்பெருமானா சல்லாசன் திருமணி மாசம் சொல்லாட ஹதீஸ் மாசம். இந்த டிஃபரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ இதையும் தாண்டி போனதுங்க மாஷா அல்லா. எது அல்லாடைய முஹிப்பு, அல்லாடைய மஹபூப் மாஷா அல்லா. முஹிப்பு யாரு, நேசிப்பவர். மஹபூப் யாரு, நேசிக்கப்பட்டவர். யாரால, அல்லாவால மாஷா அல்லா. நம்ம ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துடைய முஹிப்பாகும் போது, நாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் முஹிப்பு, நாம் மஹப்பத் வைக்கும் போது மாஷா அல்லா அல்லாவுடைய மஹபூபா நம்மளை ஆக்கும்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை துஆ கேட்கறாங்க மாஷா அல்லா. விளங்குதுங்களா, புரிஞ்சா, எவ்வளவு பெரிய பாக்கியம் மாஷா அல்லா. அப்ப அல்லாஹ் ஜல்லஷானு தாலா யாரை அவனுடைய மஹபூபிங்களுடைய பவுண்டரிக்குள்ள அவன் தாஹில் ஆக்குவதற்கு விரும்பவில்லையோ அவர்களை எல்லாம் இமாம் ஹுசைனுடைய மஹப்பத்திலிருந்து அல்லாஹ் தூரமாக்குவான் மாஷா. நீ புரிஞ்சிக்க, நீ பார்க்கலாம், பாக்கியாத்துல பட்டம் வாங்கின மூலவில் இவர் இருக்கட்டுமே, பாக்கியாத்துல என்னங்க மதினா யூனிவர்சிட்டி வாங்கிட்டு வரட்டுமே பட்டத்தை, 10 கிலோ இல்ல டன் கணக்கில் பட்டத்தை வாங்கிட்டு வரட்டுமே நமக்கு என்ன, புரியுதுங்களா, விளங்குச்சா. நான் உங்கள்கிட்ட பேசுறது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ வச்சு நான் பேசுறேன் மாஷா, சர்த்தர கிதாபில் வந்த விஷயம் அல்ல. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ஓதுலாலம் எந்த மதுஹபை ஃபாலோ பண்றாங்களோ அந்த மதுஹபுடைய இமாம் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ஷாஃபி இமாமுடைய மாணவர் மாஷா அல்லாஹ். இமாம் அஹமதுபுட ஹம்பல் அவங்களோட முஸ்னத் அஹமதுங்கிற கிதாபில் சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷா அல்லாஹ். நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல துஆ செய்யறாங்க மாஷா அல்லாஹ். எப்படி, அஹப்பல்லாஹு மன் அஹப்ப ஹுசைனா, யா அல்லாஹ் ஹுசைனை நேசிப்பவர்களை நீ நேசிப்பாயாக, ஹுசைனுடைய முஹிப்பாக இருப்பவர்களை உனது மஹபூபாக நீ ஆக்கிக் கொள்வாயாக. புரியுதா, இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய மஹப்பத் அல்லாஹ் யாருக்கு கொடுக்க மாட்டான்னு சொன்னா யாரை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய மஹபூபாக்கி கொள்ள விரும்பவில்லையோ அவர்களுக்கு ஹுசைனுடைய மஹப்பத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஹுசைனை மஹப்பத் வைக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு மாஷா அல்லாஹ் யஸீது பின் முஆவியாவை போய் என்ன கொண்டாடுனா அது ஹுசைனுடைய மஹப்பத்துக்கு அர்த்தமே இல்லை, அர்த்தமே இல்லை. காரணம் மாஷா அல்லாஹ் என்ன, ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷஹாதத்துல உதுமா கடைசி அவர்களுடைய சங்கையான ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆன்மா அல்லாஹ்வுடைய அர்ஷை நோக்கி போகும் வரையிலும் யஸீது பின் முஆவியாவை அவங்க என்ன செய்யல, நல்லவனாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை மாஷா, என்ன செய்யல, நல்லவனாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை மாஷா. புரிஞ்சா, அக்கிரமக்காரனாக அநியாயக்காரனாக தான் என்ன செஞ்சான் இமாம் ஹுசைன் அவர்கள் பிரகடனப்படுத்தினாங்களே தவிர அவனை நல்லவனை ஏத்துக்கல. காரணம் என்ன, ரசூல்லாவுடைய ஹதீஸ் அதுக்கு ஆதாரமா இருக்குது மாஷா, ரசூல்லாவுடைய ஹதீஸ் அதுக்கு ஆதாரமா இருக்குது. அப்போ ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறுதி மூச்சு வரையிலும் உலகத்துல இதுமா இப்போ ஹயாத்தா இருக்கிறான் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் மாஷா. புரியுதா, சுஹதாக்களை மூத்தானவங்கன்னு சொல்லாதீங்கன்னு குரான் சொல்லுது, அவங்க சாதாரண ஷஹீத் அல்ல, ஷஹாதத்துல் உதுமா. ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத்துல் குப்ராவுக்கு நேராக ஒரு ஷஹாதத்தும் கிடையாது உலகத்தில் மாஷா, அவ்வளோ பெரிய ஷஹாதத்துல் உதுமா அது மாஷா.
அப்போ அவங்க ஹயாத்தா இல்லாமல் இருப்பாங்களா? மாஷா இமாம் ஹுசைன் அலி சலாத்து வசலாம் ஷஹாதத்தோடு வந்துமா நிகழ்ந்த அந்த சூழ்நிலை நிகழும் வரையிலும் மாஷா இமாம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் எதிரியாக தான் பார்த்தாங்க. யார? அந்த லானத்துல்லா அலை யசீதை அவன் விஷயத்துல என்ன அவங்க நல்லெண்ணம் கொள்ளவே இல்லை மாஷா. காரணம் என்ன? அத்தனைக்கும் மாஷா அல்ல அங்க தக்க ஆதாரங்கள் இருந்துச்சு மாஷா. புரியுதா? விளங்குச்சா? அதாவது ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு முன்கூட்டி இருந்துச்சு மாஷா அல்லாஹ். எத யசீத் இப்னு முஆவியாவுடைய அட்டகாச அடிச்சாட்டியும் அக்கிரமங்கள் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருமொழிகள் முன்னறிவிப்பு இருக்குது மாஷா. விளங்குதா? இமாம் அலி மகாம் செய்தனா ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸலாம் கர்பலா ஷரீஃபில் ஷஹீத் ஆயிட்டாங்க. இமாம் அலி இஸ்லாமுடைய சங்கையான ராசு முகத்தசை இமாம் ஹுசைனுடைய ஒளிமயமான திரு சிரசை எஜமான தலைய திரு மேலே இருந்து அறுத்து என்ன தட்டில் வச்சுக்கிட்டு வந்து கொடியவர்கள் கூஃபாவுடைய கவர்னராக இருக்கிற உபைதுல்லா பின் ஜியாத் முன்னாடி ஷிம்ர் என்ற கொடியவன் வச்சிருக்கிறாங்கிற செய்தி கேள்விப்படுறாங்க. யாரு? அனசு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ வயசான சஹாபி அவங்க, நாயகத்துக்கு 10 வருஷம் ஹாதிமா இருந்த சஹாபி அனசு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இதை கேள்விப்பட்டுட்டு ஓடி வர்றாங்க கூஃபாவுக்கு உபைதுல்லா பின் ஜியாதுடைய அவன் அந்த கொடுங்கோல் ஆட்சி நடக்கிற இடத்துக்கு ஓடி வர்றாங்க. ஓடி வந்து கதறி அழுகுறாங்க, அட அக்கிரமக்காரனை எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணிட்ட, அல்லாட ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக துவிய திருவுதடால் முத்தி முத்தி மோந்து என்ன மாஷா அல்லாஹ் சொர்க்கத்தின் வாடை வீசுது சொர்க்கத்தின் மனம் வீசுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தி மோர்ந்த தெய்வீக புஷ்பத்தை இப்படி நிறைகுலைய செஞ்சுட்டேன்னு சொல்லி என்ன அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கதறி அழுத பொழுது உபைதுல்லா பின் ஜியாத் இப்னு ஜியாத் யாரு யசீதுடைய கசின் பிரதர் கர்ஜனை பண்ணா கொடியவன் ஓ கிழவா உஷாராயிரு, நீ வயசான ஆள் இருக்கிற இல்லாட்டி என்ன ஓ தலையும் இப்படி அறுத்துருவேன்னு சொல்லி என்ன அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அடி கொடுக்க சொன்ன அவனுடைய அவனுடைய இடத்துல உள்ள எடுபடிகளை விட்டு அனசுரல் இல்லாத அடிக்க சொன்ன அடித்தார்கள் மாஷா அல்லாஹ். யாரு? இப்னு ஜியாதுடைய சேவகர்கள். இவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன கொடியவனை எப்படி ஒரு முஸ்லீம் நல்லவனாக கருத முடியும்? கால வெள்ளத்தின் கால வெள்ளம் கரை புரண்டு ஓடும்போது அது ஓடி இடத்தில் என்ன யாரையாவது குப்பமேட்டில் கொண்டு போய் சேர்த்துருந்துச்சுன்னா வெள்ளத்தில் அடிச்சு அந்த குப்பமேடு நாத்தமாக இருக்கும். அந்த நாத்தம் என்ன? எசீதை நல்லவனாக காட்டுற நாத்தம். அப்படி ஏதாவது ஒரு நாத்தம் யாருக்கே இருக்குமே ஆனால் உடனே தௌபா செஞ்சிருங்க, தயவு செஞ்சு மாஷா. காரணம் என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க, எனது அஹ்லுபைத்துகள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். உதக்கிருக்கும் அல்லாஹ் ஃபீ அஹ்லுபைத்தி, உதக்கிருக்கும் அல்லாஹ் ஃபீ அஹ்லுபைத்தி, உதக்கிருக்கும் அல்லாஹ் ஃபீ அஹ்லுபைத்தி. ஜாமியு சஹி முஸ்லிம் ஹதீஸ் ரசூல் மாஷா அல்லாஹ் ராவியாரு ஜெயித் பின் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அஹ்லுபைத் அத்தஹார் விஷயத்தில் மிகப்பெரிய கொடுமைகளும் அக்கிரமங்களும் நடக்கிற ஒரு காலம் இருக்குது. அப்போ உள்ள மக்களுக்கும் கியாமத் வரை வரக்கூடிய இஸ்லாமிய சமூகத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க, எனது அஹ்லுபைத் அத்தஹாருடைய அக்கிரமக்காரர்களை, எனது அஹ்லுபைத் அத்தஹாருக்கு அநியாயம் செய்த கொடியவர்களை, அநியாயக்காரர்களை, வாலிபின்களை
காஃபிர் என்கிறே. எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யாதீங்க, நீங்க நல்லவர்களாக காணாதீர்கள். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். மூன்று முறை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தாட அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயா நமக்கு எச்சரிக்கை தரும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு மேல போய் அவர் சரித்திரத்தில் எப்படி எழுதினார், இவர் சரித்திரத்தில் என்ன விஷயங்கள் பார்க்கலாம், ஆனால் சரித்திரத்தில் உள்ள விஷயம் அதுக்கு மாறாக நமக்கு ஹதீஸ் ரசூல் இருக்கும்போது ஹதீஸ் ரசூல